வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோ சார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதம் பார்ப்பீங்க நம்புகிறேன். கடவுள் இருக்கிறார் அப்படின்னு ஒரு கோஷ்டி, கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு கோஷ்டி. இது இன்னைக்கு நேரத்து இல்லைங்க. என்னைக்கு கடவுள் இருக்கார் அப்படின்னு முதல் தடவையாக சொன்னாங்களோ அப்போவே ஒருத்தருக்கு இல்லைன்னு சொல்லி அப்படித்தான் அந்த கூட்டங்கள் உருவாயிருக்கு, இருக்கிற கூட்டமும் அப்படி தான் உருவாயிருக்கு. ஆனால் உண்மையிலே கடவுள் இருக்காரா இல்லையா? மகாபாரதத்தில் ஒரு கதை சொல்கிறேன், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க கடவுள் இருக்காரா இல்லையா. ஓகே, அனுப்பலாம். அதாவது மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் சூதாட்டத்தில் எல்லாத்தையும் தோத்துட்டாங்க. ஆட்கள், சேனைகள், படைகள், அரண்மனைகள், நாடு நகரம் எல்லாத்தையும் தோத்துட்டாங்க. இப்போ அவங்க காட்டுக்கு போகிற ஸ்டேஜ். காட்டுக்குன்னா கண்மறைவாக இருக்கணுமா, வனவாசம் கூட இல்லை, அது ஒளிஞ்சு வாழ்கிற மாதிரி ஒரு இடம் அது. அந்த மாதிரி நீங்கள் யாருக்கள்லையும் படக்கூடாது, யாரும் உங்களை கண்டுபிடிக்க கூடாதுங்கிறது தான் ரூல்ஸ். அப்படியே காட்டுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது அர்ஜுனன் கையில் அந்த காண்டீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வில்லு கையில் இருக்குது. அப்போது துரியோதன் என்ன சொல்கிறான், கர்ணங்கிட்ட சொல்கிறான், கர்ணா நீ அந்த வில்லை வாங்கிக்கோ, ஏன்னா எல்லாத்தையுமே தோத்துட்டாங்க, இப்போ அது நம்ம சொத்து தான், நம்ம வாங்காதனால அவன் கையில் வச்சுருக்கான், அடைய கொடுறான்னா கொடுத்துருவான், நீ வாங்கி வச்சுக்கோ, அது வந்து சக்தி வாய்ந்த வில்லு காண்டீபம் அப்படின்னு சொல்கிறான். கர்ணன் என்ன சொல்கிறார் பதிலுக்கு, வேண்டாம் வேண்டாம், அது எதுக்கு, அது எதிரியுடைய வில்லு, நமக்கு திறமை இருக்குது, நம்மக்கிட்ட வில்லு இருக்குது, எனக்கு தைரியம் இருக்குது, அது வேண்டாம் எனக்கு அப்படின்னு இவர் நாசுக்காக மறுத்துறாரு. உண்மையிலேயே அது வேண்டான்னு சொல்கிறாரா, இவர் மனசுக்குள்ளே அது வேணும்னு இருக்குது, ஆனால் அதில் ஒரு தன்மை இருக்கிறனால அதை தெரிஞ்சதுனால அவர் வேண்டாம்னு மறுத்துறாரு. வெளியில் பார்க்குறதுக்கு அது எதுக்கியா, நம்மகிட்ட இல்லையா அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் சொல்கிறாரு. ஆனால் அவர் உள்ளபடியே அது வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் வேறு, சரிங்களா? அப்போ இவங்கெல்லாம் காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. போன பிறகு இந்த வில்லை ஏன் வேண்டான்னு சொன்னாரே கர்ணன் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நடக்குது. பல பேர் பல விதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த வில்லுக்கு சக்தி இப்போ இல்லை. என்ன சக்தி இல்லையா, ஏற்கனவே சக்தி இருந்தது. எப்போ இருந்தது, கிருஷ்ணனுடைய கூடவே இருக்கும்போது. அந்த எந்த பர்பஸுக்காக அந்த வில் உண்டாக்கப்பட்டதோ அது முடிகிற வரைக்கும் அதுக்கு சக்தி இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த கிருஷ்ணன் அந்த பர்பஸ் முடிஞ்ச உடனே அந்த வில்லினுடைய பவர் போயிடுச்சு. அது வந்து நமக்கு புரிகிற மாதிரி சொன்னால் எக்ஸ்பைரி டேட்னு வச்சுக்கலாம், அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். காலாவதி தேதி, மருந்து வாங்கினா, மாத்திரை வாங்கினா, பிஸ்கட் வாங்கினா, உணவு பண்டங்கள் வாங்கினா, யூஸ் பிஃபோர் அப்படின்னு ஒரு தேதி போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அதுதான் அந்த வில்லுக்கு கண்ணன் கிருஷ்ணன் லார்டு பரமாத்மா கொடுத்த கெடு தேதி. அதுக்கு மேலே அது வேலை செய்யாது. அதை தெரிஞ்சதுனால தான் இந்த கர்ணன் அதை வேண்டாங்கிறார். துரியோதனுக்கு அது தெரியாது, அவன் நல்ல வில்லு, அர்ஜுனனுடைய வில்லு தோல்வியே அடையாத வில்லு, தோல்வியே காணாத, அப்படிலாம் இல்லை. தோல்வி காணாமல் இருப்பதற்கு கடவுளுடைய பரிபூரண அனுகிரகம் இருக்கணும். இது நம்ம நிறைய பேருக்கு அது புரியறதில்லை, தெரியாமல் இல்லைங்க, புரியறதில்லை, தெரியுது எல்லாருக்கும் விஷயம். அது உள்ளே போய் பார்க்க மாட்டாங்க, டீப்பாக போக மாட்டாங்க. எந்த ஒரு செயலுக்கும் குருவருள் அப்படிம்பாங்க, திருவருள் அப்படிம்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அருள், கடவுளுடைய அருள், கடைசிக்கு பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம், மூத்தோர்களுடைய மனசை புண்படுத்தாத ஒரு தன்மையில் வாழ்கிறவங்களுக்கு நிச்சயமாக அவர்கள் தொட்ட காரியம் தொடங்கும். இதன் மூலம் நம்ம கடவுள் அங்கே இருக்காருங்கிறத நம்ம நம்புகிறோம், அவ்வளோதான். அதை கொண்டு வந்து காட்டுன்னா என்னால் காட்ட முடியாது. வேறு ஏதாவது பொருள் எடுத்து காட்டுங்க, பேனா பென்சில்னால் எடுத்து காமிச்சிடலாம், ஆனால் கடவுளை வந்து காட்ட முடியாது. அது உணரக்கூடிய பொருள், கண்ணுக்கு தெரியாது ஆனால் உணரலாம். எப்படி நம்ம மூச்சு விடுறோமோ, காற்றை நம்ம பார்த்துருக்கோமோ இல்லை, ஆனால் தொடர்ந்து நம்ம மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கோம். ஒரு வாட்டி இழுக்கிறோம், ஒரு வாட்டி விடுறோம், ஒரு வாட்டி இழுக்கிறோம், ஒரு வாட்டி விடுறோம். அதுதான் கடவுளுடைய அருள். ஸோ புரிஞ்சுட்டிங்களா, கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, இருக்கார். இல்லைன்னு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைங்கிறாங்க. ஆனால் அந்த இல்லைன்னு சொல்கிறதுக்கே அந்த கடவுளுடைய அருள் இருக்கணுங்கிற மாதிரி கடவுளை நம்புகிறவங்க சொல்கிறாங்க. அவங்கவுங்க செஞ்ச பாவ புண்ணியம் அவங்கவுங்களுக்கு, அவ்வளோதான் விஷயம், சரிங்களா? இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா?
அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.